உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சிவனுடைய அடையாளமான பட்டை திருநீர் எப்படி அணிவது அப்படிங்கிறத திரு ஜூபன் சக்கரத்திடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து கோயில் இருக்க சிற்பங்களை வைத்து என்னுடைய மரபு சார்ந்து நான் அறிந்த விஷயங்களை நான் இதில் தெரிவித்துள்ளேன் இந்த பட்டை போடுற விஷயன்றது ஒவ்வொரு மரபுக்கும் மாறுபட்டு இருக்கலாம் இது பார்ப்பவர்களுடைய விருப்பத்துக்கு உள்பட்டது தத்துவத்தையும் பட்டையும் இறை தத்துவத்தையும் அறிவதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மனிதன் வெற்றி அடைவதற்கு தேவையான விஷயம் எது வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வெற்றியடைந்தவன் அதிக ஆற்றல் உள்ளவனாக இருப்பான் தோல்வியுற்றவன் ஆற்றலில் கம்மியானவனாக இருப்பான் இவ்வளோதான் அடிப்படை வித்தியாசம் இந்த ஆற்றல் என்பது முன்னோர்கள் வாயிலாக மட்டுமே கிடைக்கிறது கடவுளின் ஆசி என்பது ஒரு மனிதனுக்கு ஆற்றலை அளிக்கிறது ஆற்றல் என்றால் பேராற்றலை அளிக்கிறது அந்த ஆற்றலை பெற்றவன் அந்த நாள் முழுவதும் வெற்றியடைகிறான் சோர்வடைய மாட்டான் எண்ணங்கள் அவனுக்கு கை கொடுக்கும் இதனால்தான் நாம் முன்னோர்களிடம் ஆசி வாங்குவது நாம் அம்மா அப்பாடம் ஆசி வாங்குவது கோயிலுக்கு சென்றால் இறைவன் அனைவரும் வெறும் கையை மட்டும் காட்டி நிற்பது இந்த ஆசியை வழங்குவதுதான் தான் நம் இறைவனிடம் பெற வேண்டியது ஒன்றே ஒன்று அது ஆசி மட்டும்தான் உயிரும் ஆன்மாவும் வேறானதல்ல அது ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பது அன்றாட தினசரி வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்களை நாம் செவியொடுப்போம் கண்ணால் பாப்போம் காதால் கேட்போம் வாயால் பேசுவோம் நம்ம சுத்தி நடக்கிற அனைத்து நிகழ்வுக்கும் நாம் ஒரு காரணமாக இருப்போம் இந்த பிரபஞ்சத்தின் தாக்குதலாகட்டும் தொடு உணர்வாகட்டும் பேசுகிற உணர்வாகட்டும் அனைத்துமே உடல் சேகரித்தாலும் ஆன்மா மறுமுனையிலிருந்து அனைத்தையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது விற்றுக்கும் இடம் நெத்தியில் நெற்றியின் வாயிலாக அனைத்து அலையையும் அது உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறது அது உணர்வின் அளவரிசை மூலமாக தான் அனைத்தும் உணர்ந்து கொண்டிருக்கிறது நெத்தியின் வாயிலாக தான் அதில் நீர்மறையான எண்ணங்களும் இருக்கலாம் எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கலாம் நாம் எண்ணுவது அனைத்தும் நெற்றி வழியாக தான் வெளியேறுகிறது நெற்றி வழியாக தான் உள்ளே வருகிறது நம்மளை சுற்றியுள்ள எதிர்மறையான எண்ணத்தினால் ஆன்மாக்கள் சோர்வடைகின்றனர் சோர்வடைந்து விட்டால் அது பரமாத்மாவிடமிருந்து விலகிச் சென்றுவிடும் அவ்வாறு ஏற்படாத நிலைக்கு தான் நாம் நெற்றியில் பட்டை அணிவிப்பது அது புத்துயிர் அழித்து ஆன்மாவை பாதுகாத்து தீய எண்ணங்கள் தீய அலைவரிசைகளை உள்ளே போக விடாமல் அது பேணிக் காக்கும் இதுவே சிவமுத்திரையாகும் நம்ம எப்படி பட்டை அணிகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட்டையை அணி ஆன்மாவோட விழிப்புணர்வு அவசியம் விழிப்புணர்வு இல்லாமல் இறைவன் தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியாது மனம் எண்ணம் நினைவு அறிவு உடல் புத்தி அனைத்தும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் இதுவே விழிப்புணர்வு அடைந்த நிலை இந்நிலையில் ஆன்மா விழிப்புணர்வு அடைந்துவிடும் விழிப்புணர்வு அடையாமல் இறைவனின் தரிசனம் கிடைக்காது விழிப்புணர்வு அடைந்த நிலையில் பரமாத்மா ஜீவாத்மாவோடு இணைந்து விடுகிறது சிவனுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது அதில் முதன்மையான அடையாளம் திருநீர் பட்டை இந்த பட்டைன்றது ஒரு முத்திரை நிலையில் தான் நாம் அணிய முடியும் தான் இந்த பட்டையோட முத்திரை அப்படின்றது சிவ முத்திரை ஆகும் இந்த சிவ முத்திரன்றது உடலுக்கு பஞ்சபூதம் அது நம்ம அஞ்சு விரலும் இருக்குது அதில் முதல் விரல் கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் இந்த இரண்டு விரலும் இணைப்பது கட்டை விரல் என்பது நெருப்பு ஆள்காட்டி விரல் என்பது காற்று இந்த இரண்டையும் இணைத்து விட்டு மூணு விரலையும் விரித்து விட்டால் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா இணைந்துவிடும் இந்த நிலை சிவநிலை என்று அறியப்படுகிறது இந்த நிலையில் நம்ம நெத்தியில் இந்த பட்டையை வச்சு எடுக்கணும் அப்போது நம்ம வந்து மூச்சு காத்து வெளியில் விடக்கூடாது உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் சிவனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த திருநீரை பட்டையாக அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணையும் நிலையில அது சிவனின் ஆசி அர்த்தம் அழியாதது உன் பாதம் அனைத்த சடையும் பவலம் போல் மேனையும் அழியா